இனிதான் என்னோட கச்சேரியை திமுக பார்க்க போகுது. அமித்ஷா அதிரடி. அதாவது உறவுகளே, இங்க தமிழகத்துல வந்து பார்த்தா பயங்கரமா பாஜக காரங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறது என்ன, தன்னோட கருத்து ஏதாவது தெரிவிச்சுன்னா உடனே தூக்கி உள்ள வைக்கிறது என்ன, இப்படி ஒரு அராஜக போக்கு, ஒரு கொடுங்கோலை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல. இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தா முதல்ல மாதிரியே வந்து பாஜக காரங்களை வந்து ஒரு கைது பண்ணாவோ ஒரு கொலையே பண்ணா கூட கேட்கறதுக்கு நாடி கிடையாது. அது எத்தனை பேர் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், ரமேஷ், ஆடிட் ரமேஷ், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர். இப்ப ராமலிங்கம்ங்கிறவரு கூட உங்களுக்கு இந்த அது என்ன திருப்புவனத்துல வந்து பாத்தீங்கன்னா கை தனியா வெட்டப்பட்டு இறந்து போயிட்டாரு. அதை கேட்கறக்கு ஆள் இல்லை, அது கூறக்கு ஆள் இல்லை. ஏன்னா இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து திராவிட சித்தாந்தத்துக்குரிய அதிமுக ஆட்சி நடந்தது. அப்ப மொத்தத்துல ரெண்டு ஒண்ணுதான், ஏதோ ஒரு அசிங்கமா ஒரு பழமொழி சொல்லிடுவேன், இருந்தாலும் நான் சொல்றேன், தப்பு இல்லை. நாய் விட்டல என்ன நல்ல விட்டு அப்புறம் நாரை விட்ட எல்லாமே ஒண்ணுதான், ரெண்டுமே வந்து அதுக்கு சமமானதுதான், அதுல மாற்றமே கிடையாது. இப்ப அதை வச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பாஜக தொண்டர்கள் வந்து பேசி உள்ளதுக்கு போடுறது என்ன, இவங்க வேலையெல்லாம் வந்து காமிக்கிறது என்ன, திமுக சித்தாந்தத்தை அப்படியே இப்போ இக்கி வீரமணியை விட்டு பேச விடுறது என்ன, இது பூராமே நடந்துச்சு. ஆனா நம்ம அடிக்கடி சொன்ன மாதிரி இந்த தகவல் பூராமே வந்து மேலிடத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கு, போகாமலாம் கிடையாது. வர்ற 29ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வருகை தர்றாரு. ஏற்கனவே கோயம்புத்தூர்னாலே வந்து இவங்களுக்கு வந்து டப்பு கொடுத்த இடம், அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாருக்கு, திமுகவுக்கு. இப்போ வரைக்கும் வந்து திமுகவில் வந்து நுழைய முடியல இல்லை, அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. உள்ள இப்போ வரைக்கும் உள்ள முடியுதா, கோயம்புத்தூர்ல தான் பண்ண முடியுதா, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு தகுதி உள்ள நபர்கள் நின்னா கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேர் தகுதியற்ற நபர்கள், ஒன்று இந்த கார்த்திகை சேனாபதினு ஒரு நபர், இன்னொன்று செந்தில் பாலாஜி. இந்த ரெண்டு பேருக்கு முதல்ல தகுதி இருக்கா, அது கோயம்புத்தூர் மக்கள்கிட்டலாம் வச்சுக்கவே முடியாது, ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. இப்போ அதே கோயம்புத்தூர் வந்து அமித்ஷா வர்றார், வந்தமே சொல்லிட்டார் திமுக பண்ணுற ஊராமல் தகவல் வந்துட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம ஆடலை, இனிமேல் தான் நம்ம மற்ற ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஏன் இது வரைக்கும் வந்து ஒரு 1.5 வருஷம் ஃப்ரீயாக விட்டேன்னா, முதல்ல விட்டாச்சு, இவங்க என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமேன்னு ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது எல்லா துறையுமே வந்து எப்போதுனாலும் கவிழலாம். ஒன்று, மின்சாரத்தை எடுத்துக்கோங்க, அது விரைவில் வந்து தமிழகம் இருட்டாக போகுது. நம்பர் 2, மின்சாரம் மட்டுமல்ல, இப்போ தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, பால் விலை எல்லாம் கவர்ந்து போச்சு அங்கே ஒன்றுமே. அதாவது ஏன் வந்து அதெல்லாம் எச்சு பண்ணுறாங்கன்னா, அரசாங்கத்தை நடத்த தெரியலை. எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து சரியான அவங்க சொன்னத்திலிருந்து நிறைவேற்றி கொண்டு போக முடியலை. ஏன்னா எல்லா பக்கம் ஊழல். நேற்று கூட நரிக்குறவ பெண்ணெலாம் வந்து பாவம் குமிரிட்டு போச்சு, என்ன காரணம், அந்த மாதிரி செய்ய வேண்டியதை செஞ்சுருந்தாலும் கைக்கு வராது. காரணம், நிறையா பேர் இருக்க இடையில பிடிக்கி திங்கிறதுக்கு. இதையெல்லாம் காரணம் வச்சுட்டு இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாஜக காரர் எதுவும் பேசிடக்கூடாது, பாஜக காரர் எதுவும் சொல்லிடக்கூடாது. உடனே வந்து கருத்தியல், இதே சுந்தரவள்ளிங்கிற ஒருத்தான் பேசினா, ஒரு கேடு கட்டவை இந்த பிரசன்னான்லாம் ஒருத்தன் பேசினா, அவன் மேலே ஆக்சன் இருக்கா, எதுவுமே இல்லை. அவன் லியோனின் ஒருத்த முன்னால் கூட பேசியிருக்கிறானே, இந்து மதத்தை கேவலமாகவும் இந்து தெய்வங்கள் அசிங்கமாகவும், அவன் ஒரு மாற்று மதத்துக்காரன், அவனுக்கும் இந்து மதத்துக்கு என்ன இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து முடிஞ்சு வச்சு நினைக்க வேணாம், மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, அதுக்குரிய நாட்களை நாங்கள் என்ன வேணால் நீங்கள் எண்ணிக்கங்க. எப்படா நாள் நெருங்க போகுது, அமித்ஷா வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு, இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு. அதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தோழராக இருந்தார் நெல்லைக்கரனே சொல்லியிருந்தார், மூளையே வந்து அமித்ஷா தான் அப்படின்னு. அந்த மூளையே ரொம்ப டேஞ்சர்னு வந்து உங்களுக்கு எடுத்து சொன்னது வந்து நெல்லைக்கண்ணு. இன்னைக்கு அந்த நபர் இல்லை, ஆனால் அதுக்குரிய நபர் இங்கே இருக்கார், டேஞ்சரான நபர். வர 29ஆம் தேதி வர்றாரு, அதுக்கப்புறம் திமுக நிலையை மட்டும் பாருங்க. ஏண்டா ஆட்சிக்கு வந்தோம்னு தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு இதே முதல்வர் உட்காந்து அழுவார். அப்பேற்பட்ட ஒரு சூழலை கண்டிப்பாக உருவாயாச்சு, இது புதுசாக உருவாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உருவாயாச்சு. அது போக்குவரத்துக்காக இருக்கட்டும், பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நட்டம், எப்போ வேணாலும் இந்த மகளிருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து எதோ பண்ணிவிட்டு இப்போ பெரிய நட்டங்கிறாங்க. மின்சாரத்தில் மிகப்பெரிய நட்டங்கிறாங்க, பால்வளத்துறையில் மிகப்பெரிய நட்டங்கிறாங்க. ஒன்றுல கூட உருப்படி கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வந்து தொழில் பண்ணவனும் ஒரு 3-4 கம்பெனிலாம் இதை விட்டு போகுதுங்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய லட்சணம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அமித்ஷா வந்ததுக்கப்புறம் இந்த திமுக கண்டிப்பான முறையில் முடிவு கட்டுவாங்க.
நன்றி உறவுகளே.